திருடன் போலீஸ் படத்தை அடுத்து இயக்குனர் கார்த்திக் ராஜா மற்றும் நடிகர் அட்டகத்தி தினேஷ் அவர்களின் கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் உள்குத்து. தம்பி, சண்டைனா ரொம்ப பிடிக்குமா? வம்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டேயா? பெரும்பாலும் அதே படத்தில் பணியாற்றியவர்கள் தான் இப்படத்திலும் பணியாற்றியுள்ளார்கள். இசைக்கு ஜஸ்டின் பிரபாகரும் ஒளிப்பதிவுக்கு பி கே வர்மாவும் இணைந்துள்ளனர். திருடன் போலீஸ் படத்தை விட சற்று சுமாராகவே உள்ளது இப்படமும். முட்டம் எனும் மீனவ கிராம கடற்கரையில் தனியாக அமர்ந்திருக்கும் தினேசை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து வைத்துக் கொள்கிறார் பாலசரவணன். தினேசை பணக்காரன் என எண்ணி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார். அந்த பகுதியைச் சேர்ந்த வில்லன் சரத், அவரது மகன் திலீப் சுப்புராயன் கந்துவட்டி கொடுத்து அதை கடுமையாக வசூல் செய்பவர்கள். எதிர்ப்பவர்களை கொலையும் கூட செய்து விடுவார்கள். எதிர்பாராமல் அவர்களது ஆள் ஒருவரை அடித்து துவைக்கிறார் ராஜா. அதற்கு பிறகு சரவணனையும் அடிக்கிறார். பிறகு தந்திரமாக வில்லன் சரத்திடம் நெருங்கி அவரது மகன் சரவணனுடன் நண்பனாகிறார். பிறகு அவரை கொல்கிறார். பார்க்க சாதாரணமாக இருக்கும் ராஜாவின் பின்னணி என்ன, அவர் ஏன் இது போலவெல்லாம் செய்கிறார் என்பதே மீதி கதை. எத்தனை பேர்ரா? படத்தின் துவக்கத்தில் சுரா சங்கராக வரும் பாலசரவணனின் நகைச்சுவை பெரிதாக எடுபடாதது படத்தின் பலவீனங்களில் ஒன்று. ஆனால் பிற்பாதியில் அதை சற்று சரி செய்கிறார் அவர். அதே போல அவர் தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து செய்யும் காட்சிகளில் சிறிதும் நகைச்சுவை இல்லை. அது படத்தின் வேகத்தை குறைக்கிறது. அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட தினேஷ் சுமாராகவே நடிக்கிறார். நந்திதா படத்திற்கு தேவையில்லை என்றாலும் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியுள்ளார். படத்திற்கு பலமே ஸ்டீமன் மற்றும் சிறிது நேரம் மட்டும் வரும் ஜான் விஜய் சாயா சிங் நடிப்பு மட்டுமே. சரத் லோகிதஸ்வா, திலீப் சுப்ராயன் போன்றோர் தங்களது வில்லன் வேலையை சரியாக செய்துள்ளனர். ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் படத்திற்கு உரிய கதையை கொண்ட இந்த படம் மிக விறுவிறுப்பாக நகர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஆங்காங்கே காமெடியை திணித்து நாடகம் போல் காட்சிப்படுத்தியுள்ளனர். படத்தின் வேகமும் ஆங்காங்கே குறைகிறது. ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகம், ஆனால் பின்னணி இசை சுமார் ரகம்தான். படத்தை வேகப்படுத்த எடிட்டர் கே எல் பிரவீன் அதிகம் மெனக்கெடுத்துள்ளார். பி கே வர்மாவின் ஒளிப்பதிவு பெரிதாக ஈர்க்கவில்லை. மொத்தத்தில் திருடன் போலீஸ் என்னும் சுமாரான படத்திற்கு பிறகு மிகச் சுமாரான படத்தையே கொடுத்துள்ளனர். வாட்டி போற உயிர் உனக்காக போன சந்தோஷம். உன்னை விசாரணையில் அடிச்சது தப்பு இல்லடா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.